हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनके नाम पाक पाती तकाली इटली दोसे चपाती अपडीने एल्लातुक्कुमे रोम्बवे सूपरा इरुक्कुम। और आर मासम वरैक्कुम कूड इदु केट्टु पोगादु, सेय्यिरदु रोम्बवे सुलभम। इंद तक्काली ऊरगाय एप्पडी पण्रदुन्नु वांग पाक्कलाम। मोदल्ल ஒரு அரை கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தடச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. அடுத்து ஒரு panல எண்ணெய் சேக்காம இந்த தக்காளியை மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி கூட ஒரு 50 கிராம் புளியை வெதை நார் எல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி மூடி போட்டு வேக விடுங்க. இடையில இடையில திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லனா அடி பிடிச்சிடும். திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. இதே மாதிரி தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நாம வேக வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும். இதுக்கு மேல நாம மூடி போட தேவையில்லை. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சி தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நாம இத கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தக்காளி இருந்த தண்ணி எல்லாம் நல்லா சுருங்கி போயிடுச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 50 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 கப் பூண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி, 2 ஸ்பூன் கடுகு பொடி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேக்காம நல்ல மையை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சமயத்தில் உப்பு புளி காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா கூட குறைய சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு panல 1 கப் நல்லெண்ணெய் இல்லனா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு தக்காளி ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி ஊறுகாய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்ல காரசாரமான தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.